ಬಟನ್ ಮೇಟರ್ ಕೇಳ್ಕೊಳ್ಳಿ. பேராண்டி, டே பேராண்டி, பயபல கூப்பிட்டா காது கேக்குதான்பார். டே பேராண்டி, ஐயோ எப்ப பாரியா நொய் நொய்னு பேசினே இருக்க. என்ன பேராண்டி பேராண்டி கூப்பிடாத கூப்பிடாதுன்னு? உன்ன பேராண்டின்னு கூப்பிடாம பக்கத்து வீட்டு ஆண்டி நாடா கூப்பிடுவாங்க. எரும மாடு இந்த வாயிலனா உன் நாய் கூட மதிக்காது. எதுக்கு என்ன கூப்பிட்டா? இல்ல நீ உள்ள இருக்கியா இல்ல வெளில இல்ல போயிட்டியான்னு பாக்கலாம் தான். நான் உள்ள என்ன பண்ணும், வெளில என்ன பண்ணும்? நீ எங்க இருந்தாலும் எதுவும் செய்ய மாட்டேன்னு தெரியும். இந்த 100 ரூபா இந்த உதயன் தியேட்டர்ல போய் நைட் ஷோக்கு 2 டிக்கெட் புக் பண்ணு. நல்ல கார்னர் சீட்டா பார்த்து புக் பண்றா. கார்னர் சீட்லயா? யாருக்கு? எனக்கு தான்டா. தாத்தா, அமரர் ஊர்தியில டிக்கெட் புக் பண்ற வயசுல உனக்கு உதயன் தியேட்டர்ல டிக்கெட் கேக்குதா? ஆமா, யார் கூட போற? உன் ஃப்ரெண்டு குமார் இருக்கான்ல, அவங்க ஆயா அவனுடைய அம்மா கூட தான். வெக்கமா இல்ல உனக்கு? டேய், நான் எதுக்குடா வெக்க பண்ணோம்? நீ மட்டும் உன் ஃப்ரெண்டோட தங்கச்சியை லவ் பண்ணலாம், நான் உன் ஃப்ரெண்டோட ஆயாவை கூட சினிமா போக கூடாதா? இந்த வயசுல நீ கார்னர் சீட்ல போய் என்ன பண்ண போற? ஓய், நீர் மட்டும் என்ன கிழிச்சி? அதான் உன் ஃப்ரெண்டோட சிஸ்டர் சாந்தி சொன்னால படத்தை போட்டு லைட் ஆஃப் பண்ணிக்கிறாங்க, நீ வாட படுத்து தூங்கிட்டியா? அந்த பொண்ணு சொல்லி எவ்வளவு ஃபீல் பண்ணுச்சு தெரியுமா? நீ கவலைப்படாதமா, அடுத்த வாரம் படத்துக்கு போகும்போது என்ன கூட்டு போன நான் சொல்லியிருக்கேன். தாத்தா, திஸ் இஸ் டூ மச். காரியம் பண்ற வயசு என்னெல்லாம் காரியம் பண்ணிரு நீ? என்னடா வயசு வயசுன்ற? உன்னோட எனக்கு 60 வயசு தான் அதிகம். யோ, 60 வயசு அதிகம்யா? வள வள வளன்னு பேசிட்டு இருக்காம வந்திருக்க கடிதத்தை படி. வானகரத்துல அன்பு எழுதிருக்காரு. முதல் கடிதமே அன்பா இருக்க. மேல படி, மேல படி. கில்மா தாத்தா, நீனா அவ்வளவு பெரிய அப்பாட்டாக்குறா? செபஸ்டின், கடிதத்துல என்ன இருக்கோ அதை மட்டும் படிமா, இல்ல செருப்பாலேயே அடிவாங்க. கில்மா தாத்தாவுக்கு என்னோட பணிவான வணக்கம். தாத்தா, நான் தினமும் 2 பேக்கெட் சிகரெட் பிடிக்கிறேன், அதனால மூச்சு விடும் போது புகை தான் அதிகமா வருது. என்ன புயலையும் சேர்ந்தா வரும். பின்குறிப்பு, இந்த மாதிரி மொக்க காமெடிலாம் பண்ணாதீங்கன்னு எழுதியிருக்கா? செபஸ்டின், நான் மறுபடியும் சொல்றேன், கடிதத்துல என்ன இருக்கோ அது மட்டும் படி. இதை தடுக்கிறதுக்கு எதனா ஐடியா சொல்லுங்களேன். ஏண்டா இப்படி வாழ வேண்டிய வயசுல நாசமா போறீங்க வாலிப பயலுகளா? அது எப்படி சிகரெட் பிடிச்சிட்டு போய் நேரம் பொண்டாட்டியை முத்தம் கொடுக்குறீங்க? அவளும் இந்த ஊத்த வாயனுக்கு வாக்குப்பட்டுட்டோமேனு அமைதியா இருக்காடா டே. பாவடாவா டே, ஒரு பள்ளையாவது விலகிட்டு போய் முத்தம் கொடுங்கடா, இல்ல காலை கழுவிட்டு போங்க, இல்ல குளிச்சுட்டு போங்க. அப்படியே உடம்புல இருக்க கப்பு வாயில கப்பு, சே, இந்த மாதிரி ஒரு கன்றி பசங்க நான் பார்த்ததே கிடையாது. தாத்தா, சும்மா இதுக்கு எல்லாரும் திட்டிட்டு இருக்க, ஐடியா வேலை கேட்டாங்க, ஐடியா கொடுங்க. தினமும் 2 பேக்கெட் சிகரெட் பிடிக்கிறேன்னா கண்டிப்பா நீ ஏதோ ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனியில 50,000 இல்ல 40,000 கொளுத்து போய் வாங்கிட்டு இருக்கணும். முதல்ல அந்த வேலையை ரிசைன் பண்ணிட்டு வீட்டுல வெட்டியா உக்காரு. கையில காசு இல்லனா உனக்கு எப்படி சிகரெட் குடிக்க தோணும்? பேக்கு கொளுத்தாதாண்டா குதிரை வைக்க தின்னும், அப்பதான் நீங்களும் அடங்குவீங்க. கடிதத்தப்படி. தாத்தா, சதாசிவம் எழுதிருக்காரு. சதாவுக்கு என்னவா? சதாவுக்கு படமே இல்லையா தாத்தா? இந்த பின் குறிப்புல இந்த மாதிரி மொக்க காமெடிலாம் பண்ணாதீங்கன்னு எழுதிருப்பாங்களே. அதெல்லாம் ஒன்றும் எழுதல. அதிகமாக சரக்கு அடிச்சா ஆன்மை குறையுமான்னு கேட்டிருக்காரு தாத்தா. அதிகமாக சரக்கு அடிச்சா ஆன்மை குறையுதோ இல்லையோ, ஆனால் சரக்கு குறைஞ்சிரும். நீ மூடிட்டு அடுத்த கடிதத்தை படி. தாத்தா, போர்ல வந்து ஐயா துறை எழுதிருக்காரு. ஐயா துறை எழுதிருக்காரா? என்ன ஐயா துறைக்கு? அவருக்கு ஒரு பாட்டுக்கு விளக்கு வேணுமா? ஆரம்பிச்சிட்டானுங்களா? என்ன பாட்டுக்கு விளக்கு வேணுமா? ராத்திரி நேரத்து பூஜையில் ரகசிய தரிசன ஆசையில் சுப ஆராதனை அதில் சுப வேதனை இந்த பாட்டு விளக்க வேணுமா? இந்த பாட்டுக்கு தான் விளக்க வேணுமா? அதாவது அந்த முதல் வரிய படி. ராத்திரி நேரத்து பூஜையில், ராத்திரி நேரத்து பூஜைனா என்ன? சரக்கு. அடுத்த வரி ரகசிய தரிசனம் ஆசையில். ரகசிய தரிசனம் ஆசையில்னா நைட்டு 10 மணிக்கு மேலே ஒயின் ஷாப்லாம் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. இந்த நாயங்க என்ன பண்ணுவானுங்கன்னா பிளாக்ல போய் வாங்கிட்டு வருவானுங்க அவமானப்பட்டுக்குன்னு. அடுத்த வரியப்படி சுப ஆராதனை. அதாவது சுப ஆராதனைனா நல்லா சரக்கடிச்சு நல்லா போதையாகி அப்படியே ஃபுல் மப்புல ஆன் சிகின்ஸ்லாம் வாயில போட்டு சிகரெட்டு பிடிச்சிக்கின்னு ஃபுல் மப்புல அலையிறது. அடுத்த வரியப்படி அதில் சுப வேதனை. அந்த வேதனை என்ன தெரியுமா? சரக்கெல்லாம் அடிச்சு முடிச்சோடனே வீட்டுக்கு கிளம்பி போவாங்கல்ல, போகிற வழியில் போலீஸ் மடக்கி அக்குள்ளே இவங்களை பக்கு 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 பக்குன்னு குத்தம், ட்ரங்க் அண்ட் ட்ரைன் வேற 100 ரூபா வாங்கிட்டு போவா போயிடுவாங்க. அதனால அது சுப வேதனையாக ஆகிடும். இதான் மேட்ரு. தாத்தா, ஆனால் நீங்கள் சொன்ன விளக்கு எல்லாமே தப்புன்னு ஐயா துறை கைப்பட எழுதியிருக்காரு. இது ஐயா துறை இதில் இந்த துறை தான் எழுதியிருக்கீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். பாஸ், கொஞ்சம் கேமராவை க்ளோஸ் பண்ணுங்க. Thank you.
நேயர்களே, ப்ரோகிராம் நல்லா ரசிச்சு பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ப்ரோகிராம் ரசிச்சாங்களா தெரியாது, ஆனால் வயிற்ற பார்த்து ரொம்ப ரசிச்சிருப்பாங்க. சும்மாறா நேயர்களே, இந்த ப்ரோகிராம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நாங்கள் வார வாரம் போடுவோம், பிடிக்கலன்னா டெய்லி போடுவோம். புரிஞ்சுதா? ஓகே நேயர்களே, உங்களிடமிருந்து விடை பெறுவது ஆண்டனி. சபா, மொபைல் இல்லாதவங்க இன்னைக்காச்சு நாளைக்காச்சு செத்து போனது பக்கத்து விட்டாச்சு. டேய் கிழக்கு சிமையில ஒழுங்கா பேசுறடா, செருப்பாலே அடி வாங்க. உண்மையா லவ் பண்ணா எவ்வளவு திரும்பி பார்க்க மாட்டாள? திரும்பி பார்க்க தான் உங்ககிட்ட ஐடியா கேட்டுக்காங்க. மிஸ்டர் மன்னார், நீங்க என்ன பண்றீங்கன்னா ஹைவேஸ் ரோட்ல அம்மனமா போங்க. அந்த பொண்ணு மட்டும் இல்ல, ஊரே உன்னை திரும்பி பார்க்கும். டாடா பின்னடா, நான் கில்மா தாத்தாவா இல்ல கில்மா மாமாவா? டேய் நீ பேச பேசினா ஜனங்களுக்கு மூஞ்சி கொடூரமா மாறுதுன்னு தெரியல. அப்படியே லெங்கியா பேசின்னு போயிட்டே இருக்கிற. உனக்கு சொல்லிட்டு கீழே இறங்க வேண்டியதுதானே? ஏதோ சாதாரண செருப்பு லட்சினால தப்பிச்ச, சாணி இனி குழப்பி மூஞ்சி லட்சினா மானமே போயிருக்கேன். நம்ம எத்தனை தண்ணிக்கா அங்க ஓட்டர் மேட்டர் கெடுக்கடி.